ஜான்சன் டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஜான்சன் பேசாம இருக்க முடியாதுல்ல. சோ அதனால இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம ஜான்சன் கிட்ட கேட்க போறோம். ஓகே ஜான்சன், உங்களை பத்தி நாங்க ஒரு சில விஷயம்லாம் கேள்விப்பட்டோம். அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான் அந்த வா தமிழா நீங்க பண்ணீங்க. எங்களோட 92.7 பிக் எஃப்எம் உடைய பிளாஸ்டிக் மாரத்தான் பண்ணும்போது அந்த சமயத்தில் நீங்கள் வந்தீங்க, உங்களோட இன்டர்வியூலாம் போணுச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த வா தமிழான்றது வந்து நிறைய தாக்கங்கள்லாம் உண்டு பண்ணிச்சு. கொஞ்சம் பெரிய நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த சாங்கை நாங்கள் பார்க்கணும் இல்லை அதை பற்றி நாங்கள் விமர்சிக்கணும்னா நாங்கள் என்ன பேஜ் பார்க்கறது, எதில் விமர்சிக்கலாம்? ஆக்சுவலாக வா தமிழோட ஆடியோ ரைட்ஸ் அண்ட் வீடியோ எல்லாமே வந்து இந்தியா கிளிட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தியா கிளிட்ஸோட மெயின் பேஜ்லேயே நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். ஸோ அதுலேயே அவங்களுடைய வீடியோஸ் எஃபி அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூடியூப் பேஜஸ்லையும் கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோ. நாங்கள் இந்த ப்ரோக்ராமோட எண்டில் நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஏன்னா அது வந்து மணி ஏர்ன் பண்ணுற ஒரு நோக்கத்தில் யாருமே இந்த சாங் பண்ணலை. ஸோ மோர் தென் 2 lakhs மேலே செலவு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து நாங்கள் அந்த ஒரு எய்மோடு அதை பார்க்கல. என்னன்னா அந்த நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சாங் ரீச் ஆனால் போதும். ஸோ அதில் இருக்கிற நாங்கள் சொல்லியிருக்க கண்டென்ட் மக்களுக்கு ரீச் ஆனால் போதும். ஸோ திருப்பி திருப்பி நாங்கள் சொல்கிறது தான், இப்போ மக்கள் வந்து மாறினாதான் நம்மளுக்கிட்ட இருக்கிற கஷ்டமும் மாறும். ஸோ மக்கள் மாறலைன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஓட்டு போகிற பர்சன்ஸும் சரி, அது எல்லாருமே நம்ம வந்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணலைன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் வராது. ஸோ இதுக்கப்புறமாச்சு நீங்கள் விழித்திருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆல்பம். ஸோ அதனால் நீங்கள் நம்ம நிறையா வந்து ஒரு அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிற வீடியோஸ்லாம் நம்ம வந்து வைரல் ஆக்குறோம். ஸோ இது வந்து எனக்காக இல்லைனாலும் அந்த வேர்டுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். ஓகே, இப்போ கமிங் மே நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய